ஹை காய்ஸ், பெஸ்ட்டாக எல்லாருக்கும் உங்களை வரவேற்கிறேன். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவிஸ், அதாவது ஆகஸ்ட்டில் வர மூவிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோகளை போகலாம். ரொம்ப ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மரக்கார் அரம்பிக்கடையில் சிங்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி August 2021 ரிலீஸ் ஆக போகுது சொல்லியிருக்காங்க. இது ஒரு ட்ராமா ஹிஸ்டாரிக்கல் வாரா ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து 16th century நடக்கிற ஒரு கதையை, உண்மையான சம்பவத்தை எடுத்து வந்திருப்பாங்க. அதுவும் குஞ்சாலி மரக்கார் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோட கதையை தான் இவங்க இந்த படத்தை ரொம்ப அழகாகவே கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் நடிச்சிருப்பார், கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க, நம்ம சுனில் ஷெட்டி நடிச்சிருப்பாங்க, நம்ம மஞ்சு வாரியர் அவங்க நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்குங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உண்மையிலே நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ரொம்ப சூப்பரான படம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நல்ல படம், தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அடுத்ததாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த சூசைட் ஸ்குவாட். 5ஆம் ஆகஸ்ட் அது 5th ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழில் வந்து கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஆன, ஒரு நல்ல ஒரு க்ரைம் ஆன, ஒரு நல்ல ஒரு மூவி பார்க்கலாம். இந்த மூவியை பாருங்கள், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம், அது பாட்டு வந்துருங்க. இது 2வது பாட்டு தான். ஃபஸ்ட்டு பாட்டு உண்மையிலே ஒரு சூப்பராக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க, பட் அது இன்னும் தமிழில் வரல. ஸோ தாராளமாக நீங்கள் இங்கிலீஷில் போய் பார்க்கலாம், சப்டைட்டில் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் 2வது பாட்டு வந்து தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நானும் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் நம்புகிறேன். ஏகப்பட்ட பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் மெசேஜ்லாம் ஏகப்பட்ட பேர் கேட்டுருக்கிறீங்க. ஸோ எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 5th ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். நல்லா ஆக்ஷன் த்ரில்லராக கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா புஷ்பா. 2021 வரப்போகிற ஒரு ட்ராமா த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் சார் நடிச்சிருப்பார், நம்ம ரஷ்மிகா அமந்தா நடிச்சிருப்பாங்க, பஹாத் ஃபைசல் நடிச்சிருப்பார், இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம். இது ஒரு தெலுங்கு படம், பட் 5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவியாக வரப்போகுது. இந்த படம் எந்த ரிலேட்டடாக இருக்க போகுதுனாக்கா ஸ்மக்லிங், அதாவது ஆந்திர பிரதேசில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, சிஷா சமல் சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்மக்லிங் நடக்கும். அந்த ஸ்மக்லிங் இன்லீகலான ஒரு பிஸ்னஸ் நடக்கிறத நம்ப இரு எப்படி தடுக்கிறாங்க தான் கதையாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 13 ஆகஸ்ட் 2021 ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம். ஸோ இந்த படத்துக்கும் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்குங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஆல்சோ. ரொம்ப அடுத்ததாக பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா மகா சமுத்திரம். 2021 வரப்போகுது, ட்ராமா ஆக்ஷனான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்க நம்ம சித்தார்த் நடிச்சிருப்பார், நம்ம ஷவானந்த் நடிச்சிருப்பார், நம்ம அனு இமால்வன் நடிச்சிருப்பாங்க, நம்ம அதித்தி ராவ் ஐதரி அவங்க நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி August 2021 ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம், இது தெலுங்கு தமிழில் 2 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இந்த படத்துக்கும் நம்புகிறேன். இந்த படம் கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ராமா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் நம்புகிறேன். ஒரு நல்ல படம் தான் நினைக்கிறேன். எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒன்லைன் கூட எதுவுமே கொடுக்கவே இல்லை இந்த படத்துக்கு. அதனால் இந்த படத்தோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பார்க்கலாம், இந்த படம் கூட தியேட்டரில் வரப்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ரொம்ப அடுத்ததாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஹிட்மேன்ஸ் வைஃப் பாடிகார்டு. 2021 இப்போ ஆக்ஷன் காமெடியை வந்து ஏற்கனவே வந்து இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னுமே தமிழில் வந்து வரவே இல்லை. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணதுனால IMDb ரேட்டிங் வந்து ஏற்கனவே போட்டிருக்காங்க, அதனால 6.2 தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியான் ரெனால்ட்ஸ் இருப்பார்ல, அவர் நடிச்சிருப்பார், நம்ம சாமுவேல் எல் ஜாக்சன் அவர் நடிச்சிருப்பார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது வந்து செகண்ட் பார்ட்டு தான், ஃபஸ்ட் பார்ட் வந்து ஏற்கனவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தா தான் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்ல, அந்த படம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தோட என்னன்னாக்கா அதில் வந்து பாடிகார்டு ப்ளஸ் நம்ம இவரை காட்டியிருப்பாங்க, ஹிட்மேனை காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை சேர்த்து மூணு பேர் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷனான நல்ல ஒரு க்ரைம் படத்தை கொடுத்துருப்பாங்க சொல்லலாம். படம் பார்த்தீங்கன்னா August 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷில் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
இந்த படத்துக்காக யார் தமிழில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு மூவி, மூவியில் வெப்சீரிஸ் நவரச. இது ஒரு சீசன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. எபிசோட் 9 எபிசோடு வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் யாராக நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியசார் நடிச்சிருப்பாங்க, விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாங்க, அப்புறம் நம்ம பிரயாகா மட்டின் அவங்க நடிச்சிருக்காங்க, நம்ம ஷர்மா கஸ்மின் அவங்க நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா 9 எமோஷனல் இருக்குமா, 9 பேரோட கதையை ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆக போகுதும், 6 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 6 August நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதுவும் ஸ்டீம் ஆக போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் கிட்டத்தட்ட 4 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கறதுக்காக. நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா த ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி. 2021 வந்து ஸ்பானிஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. மட்டும் இல்லாத மணி ஹைஸ்டோட வெப்சீரிஸ் ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி ஹைஸ்ட் மாதிரியே எனக்கு ஒரு நல்ல ஒரு படம் என்ன சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த படத்தை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த படம் அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன், வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது ஒரு பேங்க்குக்கு போகிறாங்க, அர்ஜென்டியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கை கொள்ளடிக்க போகும்போது மனுஷனுக்கு என்னமா கொள்ளடிப்பானுங்க தெரியுமா? அதாவது காமெடி, த்ரில்லர், காமெடி, ஆக்ஷன் எல்லா எதுக்குமே பஞ்சமே இருக்காதுங்க இந்த வெப்சீரிஸில். இந்த வெப்சீரிஸ் என்ற மூவியில் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 6 2021 ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, ஸ்பானிஷ் கிட்டத்தட்ட 4 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம புக் மை ஷோவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொல்லியிருக்காங்க, ஸ்டீம் ஆக போகுது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் புக் மை ஷோவில் போய் பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். தமிழில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏற்கனவே வந்து ஸ்பானிஷில் பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் தமிழில் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். நீங்கள் எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுறேங்க. கைஸ் எந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் இந்த படம் பார்த்தா எனக்கு பிடிக்கும் ப்ரோ சொல்கிறீங்க, ஏதாவது படங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது புது படங்கள் பார்க்குறவங்களை இருந்தால், ப்ரோ இந்த படம் தியேட்டரில் வரதா தெரியல, இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகப்போதா தெரியாமல் கூட எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லை இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, மேபி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு குறிக்கொள்கிறேன். 1 minute.